ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி த மாஸ். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த வீடியோவில் டிசைனர் பேங்கிள்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து இங்கே குந்தன் பேங்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எம்ப்ராய்டரி சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பீச் கலர் எடுத்திருக்கேங்க நூல். இது 10 mm பேங்கிள். நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் 10 mm பேங்கிள் ன்னு சொல்லலாம், இல்லைனா 2 cut பேங்கிள் அப்படின்னும் சொல்லலாம். அதை வாங்கிட்டு பீச் கலர் வந்து நான் 15 லைன்ஸ் எடுத்திருக்கேன் அந்த த்ரெட்டை. அதை எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கம் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விராப் பண்ணலாம். ஃபுல் பேங்கிளை வந்து விராப் பண்ணணும். கலர் ஆப்ஷன் வந்து உங்கள் இஷ்டம். நான் இங்கே பீச் கலர் வச்சு ஃபுல்லாக விராப் பண்ணிகிட்ருக்கேன். க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். பேக் சைடு பேங்கிள் பேக் சைடில் இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் நூல் வந்து பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பேங்கிளுக்கு பத்துன்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. 15 லைன்ஸ் எடுத்திருக்கேன், மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஃபுல்லாமே விராப் பண்ணணும். இப்போ பீச் கலரில் நான் வந்து பேங்கிள் விராப் பண்ணி முடிச்சிட்டேன். எட்ஜஸ்ல எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. மீதிக்கு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது 10 mm பேங்கிள். டபுள் பெல் என்ற எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் 4 விராப் பண்ணி வச்சிட்டேன். 10 mm 4 பேங்கிள்ஸ் விராப் பண்ணி வச்சிட்டேன். சைட் பேங்கிள்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் 15 ஸ்டென்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இது வந்து 4 cut பேங்கிள் சொல்லுவாங்க, இல்லைனா 5 mm பேங்கிள்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த பேங்கிளையும் நம்ம வந்து ஃபுல்லாக விராப் பண்ணிக்கணும். அந்த பிளாஸ்டிக் தெரியாத அளவுக்கு நம்ம விராப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம க்ரீன் கலரும் விராப் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி வந்து நான் சில பேங்கிள்ஸ் விராப் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்கிள்ஸ் நான் க்ரீன் கலரில் விராப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 5 mm பேங்கிள், இல்லைனா 4 cut பேங்கிள். நான் வந்து இங்கே 5 mm பேங்கிள், 10 mm பேங்கிள் விராப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் குந்தன்ஸ், நம்ம ஸ்டிக் பண்ண போகிற குந்தன்ஸ். இதுக்கு பேர் ஃப்ரேம்டு குந்தன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸு அந்த மாதிரி ஃபேன்சி ஷாப்ஸில் கிடைக்கும். இந்த குந்தன்ஸ் வந்து க்ளூ போட்டு நான் அந்த பேங்கிளில் ஓட்டிகிட்ருக்கேன். 5-5 ஓட்டிகிட்ருக்கேன். 4 சைட்ஸ் வந்துமே அந்த பேங்கிளுக்கு 4 சைட்ஸ் நான் வந்து 5-5 ஓட்டிகிட்ருக்கேன். இதே மாதிரி நான் வந்து 10 பேங்கிள்ஸுக்குமே குந்தன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். லுக் நல்லா இருக்கு இல்லையா? ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு குந்தன்ஸ் வச்சனால. எல்லா சாரீஸ்க்குமே நல்லாயிருக்கும், டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ பீச் கலர்லேயும் நான் குந்தன்ஸ் ஒட்ட போகிறேன். இது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நான் ரவுண்டாக ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா லீஃப் ஷேப் குந்தன்ஸும் கிடைக்கும். அந்த லீவ்ஸ் வந்து நான் அந்த ரவுண்டு கெட்ஜஸில் ஒட்டி போகிறேன். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே புரியும். பாருங்கள். இதுதான் அந்த ஐ ஷேப் குந்தன்ஸ், ஃப்ரேம்டு குந்தன்ஸ். நான் சென்டரில் ரவுண்டு போட்டிருந்தோம் ரவுண்டு குந்தன்ஸு. அதுக்கு இந்த சைடு அந்த சைடு இந்த லீஃப் மாதிரி ஒட்ட போகிறோம். பேங்கிளுக்கு 4 சைட்ஸுமே இது நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். 4 பேங்கிள்ஸுக்குமே இதே மாதிரி ஒட்டிட்டோம். பார்டர் பேங்கிள்ஸு, சென்டர் பேங்கிள்ஸ் வந்து க்ரீன் கலர். ஸோ உங்களுக்கு சென்டர் இந்த மாதிரி,
border வந்து இந்த பீச் கலரில் இருக்கும். அழகான லுக்கு கொடுக்கும். லெஹங்காஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இந்த பேங்கிள்ஸ் பண்ணது வந்து இப்போ இந்த சாரீக்கு தான் பண்ணியிருந்தேங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.